பெண்கள் அனைவருக்கும் ஒரு தித்திப்பான செய்தி. இது ஃபாஸ்ட் ஷாப்பிங். இங்க நீங்க பாக்குற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச புது புது டிசைன்கள் கூடிய சேரி கலெக்ஷன்கள் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் இது கொரோனா காலம். நீங்க வீட்டில் இருந்துகிட்டே இந்த வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கால் செய்து கொரியர் மூலம் சேலைகளை வாங்கிக்கலாம். இந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. லிங்கை ஓபன் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குக் வித் கோபி. இந்த பையன் புது புது சமையல் ஐட்டங்களை செஞ்சு கலக்குறான். இந்த பையனோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கபால நீரினால் உண்டாகும் தலைவலியை போக்கும் பீனிச தைலம் தயாரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். பீனிச தைலம் அதாவது என்னன்னா கபால நீர் தைலம்னு தெளிவா சொல்லலாம். இந்த பீனிச தைல தயாரிப்புக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது பனவளத்தி இலை அல்லது பனவளத்தியோட பழம். இதை வந்து கிராமப்புறங்களில் குரட்டை இலை குரட்டை பழம்னு சொல்லுவாங்க. இந்த மருந்தை பயன்படுத்தி தான் நாம் இப்போ பீனிச தைலம் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கபால நீர்னா என்ன, அது எப்படி வருதுங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. இப்போ தலைவலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மூணு வகையாக வரும். ஒன்று வந்து சூட்டுனால வரும், அதிக சூட்டுனால வெப்பத்தினால. இன்னொன்று பித்தத்தினால வரும். இன்னொன்று இந்த கபால நீர்னால் வரக்கூடியது. இந்த சூட்டுனால வரக்கூடிய தலைவலியை போக்குறதுக்கு எளிமையான மருத்துவ முறைகளை நாம் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். நான் இந்த வீடியோக்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் போய் பார்த்துக்குறீங்க. அதோட லிங்கை ஓப்பன் பண்ணால் அந்த வீடியோ தெரியும். அடுத்து பித்தத்தினால வரக்கூடிய தலைவலிக்கு இன்னொரு வீடியோவில் அதுக்கான மருந்தை பார்ப்போம். இப்போ நம்ம கபால நீர்னால் வரக்கூடிய தலைவலியை போக்குறதை பற்றி பார்ப்போம். அதாவது கபால நீர் எப்படி வருதுன்னா, அது நிறையா பேருக்கு சளி அதிகமாக பிடிக்கும். குளிர்ந்த நீரில் குளித்தாலோ அல்லது இந்த மாதிரி பனிக்காலங்களில் வந்து அதிகம் சளி பிடிக்கும். அப்போ மூக்கில் தண்ணியாக ஊற்றும், தலை பாரமாக இருக்கும், அடிக்கடி தும்மல் ஏற்படும், காய்ச்சல் வரும், தலைவலி அதிகமாக இருக்கும். எந்த மருந்து போட்டாலும் தலைவலி குறையாது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஏகப்பட்ட மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்டு பார்த்தாலும் தலைவலி குறையாது. கடைசியில் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, அதில் இருக்கும் கபால நீர் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. அது சும்மா கம்மியான அளவில் தான் அதாவது மண்டை பகுதியில் பின்மண்டை பகுதியில் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சோன்னு நீர் கொடுத்துருக்கும். அந்த நீர் வந்து கடுமையாக ஒரு மனுஷனோட அனைத்து உறுப்புகளையும் பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கி கடுமையான தலைவலியை உண்டாக்கும். ரொம்ப சாதாரணமாக அந்த தலைவலியிலேருந்து மீண்டு வர முடியாது. ஆனால் இதை ரொம்ப எளிமையாக போக்கக்கூடிய மருத்துவ முறையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்களே இதை வீட்டில் செஞ்சுக்கலாம். இதுக்கான முழு விவரத்தையும் நான் வீடியோவில் சொல்லிடுறேன், நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையானது பன வளர்த்தி அல்லது குரட்டை பழம்னு சொல்லக்கூடிய அந்த பன வளர்த்தி, அப்புறம் பட்டை மிளகாய், பூண்டு, வேப்பெண்ணெய், இது நாலு மருந்து தான் இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது. இதை பயன்படுத்தி நாம் ஒரு தைலம் தயார் பண்ண போகிறோம். அந்த தைலம் மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். இப்போ இந்த தைலத்தை தயார் பண்ணுறதுக்கு பன வளர்த்தியை தேடி நாம் போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து காண விரும்பினால் எங்களது சொர்ணகிரீஸ்வரர் சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு மருத்துவ வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடன் தவறாமல் காணலாம். சரி, வாங்க பன வளர்த்தியை தேடி போவோம். இதை பாருங்க, இதுதான் குரட்டை பழம்னு சொல்லக்கூடிய பன வளர்த்தி இலை, பன வளர்த்தி கொடி. இது வந்து வேப்ப மரத்தில் தான் இன்றைக்கி கிடைக்கிது. பன மரத்தில் காண வேப்ப மரத்தில் தான் கிடச்சிருக்குது. இதைத்தான் இப்போ நாம் பறிக்க போகிறோம். சரி, அதை பறிங்க. அப்படியா இதில் நாங்கள் பழம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம். இதில் வந்து பழம் கிடையாது, இப்போ இலை தான் இருக்குது. இந்த இலையிலேருந்து நம்ம கபால நீருக்கு உண்டான மருந்தை தயார் பண்ண போகிறோம். பாருங்க பாருங்க, இலையோட சாறை எடுத்து தான் இப்போ மருந்து தயாரிக்க போகிறோம். பழம் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். பழம் இருந்தால் ரொம்ப நல்லது. அது எதிர்பாராத விதமாக கிடைக்கல. அணில் சாப்பிட்டுருச்சு பழம் பூரா. நம்ம இப்போ இலையை பயன்படுத்தி கபால நீர் தைலம் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதை பாருங்கள், ஐந்து அடுக்காக இருக்கும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, ஐந்து. உள்ளூரில் இதை குரட்டை பழம் முதல்ல சொன்ன மாதிரி குரட்டை பழம்னு சொல்லுவாங்க. வேறு பெயர்கள் நிறையா இருக்கும், அது எங்களுக்கு தெரியலை, தெரியல தெரியல. ஆனால் கபால நீரை போக்கக்கூடிய அற்புதமான மருந்து. சரி, வாங்க நண்பர்களே, நாம் போய் கபால நீர் தைலத்தை தயார் பண்ணுவோம். இதை பாருங்கள், பொண்ணுக்கு அந்த பன வளர்த்தி இலை பூரா தனித்தனியாக பறிச்சாச்சு. இந்த இலையெல்லாம் இந்த இடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து இன்னைக்கு சாறு புழிஞ்சு
நம்ம அந்த சாரை வந்து மருந்துக்கு பயன்படுத்த போறோம். இதை பாருங்க, சாறு புளிகிறோம். இப்போ இந்த சாரை பயன்படுத்தி தான், இந்த சாரோட அளவை பொறுத்து தான் மற்ற மருந்துகளை நம்ம சேர்க்கணும். இதை பாருங்க, பனவாளத்தி இலையை இடித்து சாறு புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த சாறு எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். அளந்து பார்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாயை பூண்டும் சேர்க்கணும். இப்போ நாம் அளந்து பார்ப்போம் எவ்வளவு வரும். அடேங்கப்பா, அதான் 450 மில்லி வந்துருச்சியா. பனவளத்தி இலை சாறு 400 மில்லிக்கு, அடுத்து மிளகாய், அதாவது 40 மிளகாய், பட்டை மிளகாய் பூண்டு ஒரு 4 முழு பூண்டு, பெரிய பூண்டு பல்லா கிடைக்கல, அதனால ஒரு பல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம். 5 முழு பூண்டாக போட்டுக்கிட்டோம். இதை வந்து இனி அரைக்கணும். நைஸாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த பனவளத்தி இலை சாரோட சேர்க்கணும். அதாவது 100 மில்லி சாருக்கு 10 பட்டை மிளகாயும் 1 முழு பூண்டும் தேவைப்படும். இது 400 மில்லிங்கிறனால 4 மடங்கு, அதாவது 40 பட்டை மிளகாயும் 4 முழு பூண்டும் எடுத்துருக்கிறேன். அதுதான் அளவு. நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கிறீங்க. அம்மியில் போட்டு அரைச்சா அதோட பவரே வேற. மருந்து இன்னும் கொஞ்சம் ஈரப்பசை இருக்கு. உங்களோட கபால நீர் நாளடைவில் குறைஞ்சி சுத்தர தலைவலி இல்லாமல் போயிடும்.